நாள ஆகாக கேடல் உள்ள ஆளா இருக்கக்கூடாது, நாள ஆகாக ஆசீர்வாதம் உள்ள மார்க்களா இருக்கணும், பரலோக வாழ்வை பூமியில் அனுபவிக்கணும். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களுமாயிருந்து மென்மேலும் கேடு உள்ளவர்களாவார்கள். பொல்லாதவனும் எத்தர்களும் மே நாளுக்கு நாள் கெட்டு போயிட்டே இருப்பான். நம் பொல்லாதவன் கிடையாது, எத்தன் கிடையாது, நம்ம நீதிமான். நாள் ஆகாக கேடுள்ள ஆளாக இருக்கக்கூடாது, நாள் ஆகாக ஆசீர்வாதம் உள்ள மார்க்களாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது உபாகம் 11 அஸ்த டேஸ் ஆஃப் ஹெவன் அர்த்தன் இருக்கு, பரலோக வாழ்வை பூமியில் அனுபவிக்கணும். நிறைவா சம்பூர்ணமாக பரிபூர்ணமாக குறைவில்லாமல் ஒரு ஏராளமான வாழ்க்கை வாழும் பொழுது உங்க பக்கத்தில் இருக்கிற இனத்தார் ஜனத்தார் உறவினர்கள் உங்களை பார்த்து நான் இப்படி வாழ முடியாதா என்று ஏங்கணும் உங்களை பார்த்து. அதுக்காக தான் கர்த்தர் உங்களை பூமியில வச்சிருக்கிறார். நிறைவா இருக்கணும், பரிபூர்ணமா இருக்கணும், எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கணும். கவனிக்கிறீங்களா? வயிறு சரியா இல்ல, அஜீரணமா இருக்குன்னாதான் ரசமும் துவையலும். கொஞ்சம் சரியில்லை, ரசமும் துவையலும், அதுக்கு தான் ரசம் துவையல். காசு இல்லை, ரசமும் துவையலன்னா தக்காளி வைக்கிற வேலையில் அது எதுக்கு போடும், ரெண்டு புளியை தூக்கி போடு அப்படின்னாலும் தரித்திரியே இருக்குன்னு அர்த்தம். தக்காளி என்ன விலைக்கு விற்றாலும் எவ்வளவு தக்காளி போடணுமோ அவ்வளோ தக்காளி போடணும். புரியுதா? சிலருக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது, அதனால சொல்லி கொடுக்கு. இதெல்லாம் இதையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. அதெல்லாம் அனுபவிக்கணும்னு எதிர்பாருங்க. கர்த்தர் நன்மையை கொடுக்குறாருங்க. கர்த்தர் எதுக்கு ஜீவனோடு வாழும் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன்னா வாழ்க்கையின் பங்காக இருக்கும் என்று எதிர்பார்ப்பேன். காண்பேனா இருக்கப்பா அப்படின்னு பார்த்து போகிறது கிடையாது, அனுபவிப்பேன். மதவாதிகள் வேற, தேவ ஜனங்கள் வேற. மதவாதி என்ன சொல்லுவானா, இப்படி எதுக்கு அனுபவிக்கணும், பசிக்கு போதாதா, கவர்மெண்ட்டில் ரேஷன் அரிசி 27 கொடுக்குறான், ரெண்டு துவையில் அரைச்சிக்கிட்டு ஒரு ஊறுகாய் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா போதாதா, எத்தனையே ஏழை மக்கள் அது கூட இல்லாமல் இருக்கான், அது உனக்கு தெரியாதா? ஆமாம், நல்லா கவனிங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யணும். இயேசுநாதருடைய தலையில் ஒரு வருஷம் வேலை செஞ்சால் வரக்கூடிய சென்ட்டு, 1 இயர் சேலரி, ஒரு மாதம் சேலரிங்களா, 1 இயர் சேலரி, 1 இயர் சேலரி உள்ள காஸ்ட்லி சென்ட் எடுத்து ஒரு பெண் வந்து தலையில் ஊத்துறார். அப்போ யூதாஸ்காரியர் சொல்கிறான், இந்த வீண் செலவு எதுக்குங்கிறான். இந்த வீண் செலவு எதுக்கு, இதை ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. வேதம் சொல்லுது அவன் ஏழைகளை குறித்து கரிசனை உள்ளவனாக இருந்தபடினால் அப்படி சொல்லலை, திருட்டு பயலாக இருந்தபடினா அப்படி சொன்னான்னு இருக்கு பைபிள். அப்படி சொல்லுது, நான் சொல்லலை. இப்படி சொல்றவெல்லாம் யாரு? திருட்டு பயலுக. அப்படி சொன்னா விளங்கும். இதுக்கு இவ்வளவு உங்களுக்கு ஆடம்பரம், ஏழையில கொடுக்க கூடாதா? நீ எத்தனை ஏழையில கொடுத்தப்பா, நீ எத்தனை ஏழை கொடுத்த? லாக்டவுன் பீரியட்ல ஒருத்தருக்கு இப்போ எனக்கு வந்துச்சு. இந்த லாக்டவுன் பீரியட்லையும் சில போதகர்கள் விசுவாசிகள்கிட்ட காணிக்க கேட்கிறாங்க, நீங்க காணிக்கை விசுவாசிகளுக்கு கொடுங்க. சரியாக பைபிள் வசனம் அப்படி சொல்லலையே. எலியா விதவை காலம், பஞ்ச காலம், அது லாக்டவுன் பீரியட்ல, டோட்டல் லாக்டவுன் பீரியட், கஞ்சிக்கு வழி இல்லாத காலம். இவன்னா என்ன சொல்லியிருப்பான், எலியாதுக்கு காசுக்கு ரொட்டி கேட்குறாரு, எலியா தானே ரொட்டி கொடுத்துருக்கணும், உங்களுக்கு இதுக்கு காரு, இந்த காரை விற்று 10 ஏழை ஊழியர்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க. சரி நான் வாங்கி கொடுக்குறேன், காரை விற்காமே வாங்கி தரேன். இப்போ நான் 10 சைக்கிள் தானே, ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. நீ எத்தனை சைக்கிள் யாருக்கு வாங்கி கொடுத்த? நீ யாருக்காவது வாங்கி கொடுத்துருக்கியா? இவன் ஒருத்தனுக்கும் செய்ய மாட்டான், ஊழியக்காரருக்கு எதுக்கு காரு, மற்றவனுக்கு எதுக்கு காரு? அதே மாதிரி தான் எனக்கு காரு, இவங்களுக்கும் காரு. இவங்கெல்லாம் என்னன்னா, அந்த மனிதனுடைய வேலை, அந்த மனிதன் மேலே தேவன் வைத்திருக்கிற அனாயிங் தெரியாது அவங்களுக்கு. நான் சொன்னது புரியுதா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்காத மனிதன் தான் அந்த வேலையை தான் பேசுவான். கர்த்தர் நல்லவர் என்ற டேஸ்ட் பண்ணவனை பாருங்க, ஒரு வார்த்தை பேசாமல் அவன் பாட்டுக்கு அனுபவிச்சுட்டே இருப்பான். நான் வாழ்க்கையில் நான் கவனிச்சதுங்க,
ஏராளமாக கத்திரக்கன்று கொடுக்குறவன் ஒரு வார்த்தை பேச மாட்டான், கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒன்றுமே கொடுக்காதவன் ஊருப்பட்ட பேசி பேசுகிறான். நீங்கள் இந்த கொடுக்காத ஆட்கள்லாம் பாருங்கள், நிறைய பேசுவான். அனுபவிக்கிறேன் பாருங்கள், ஹோட்டலுக்கு போகிறேங்க, சாப்பாடு ஆகோகன் இருக்கு, அடுத்தவா எப்படா வைக்கலான்னு நாக்கு கேட்குது, பக்கத்தில் கூட பேசிகிட்டு இருப்போம், நேரம் இல்லை, அனுபவிக்கணும். இந்த பூமியில் தேவன் அவ்வளவு நன்மை வச்சுருக்கிறாருங்க, நன்மையை அனுபவிக்கிற ருசி பார்த்துட்டே இருப்பான். கத்தர் நல்லவர்னு தெரியாத என்ன சொல்லுவான்னா, இதுக்கு அவ்வளவு கொஞ்சம் இருந்தால் போதாதா, கச்ச நிறையா கொடுக்குறார், பரிபூர்ணமாக கொடுக்குறார், சம்பூர்ணமாக கொடுக்குறார், ஏராளமாக கொடுக்குறாருங்க. கத்தர் நல்லவர், நன்மை செய்கிறார். அப்படி கத்தர் நல்லவர்னு அறிந்தால் தான் அவருடைய நன்மைகளை நீங்கள் டேஸ்ட் பண்ணவே முடியும். இந்த இந்த மேன்மையான காரியத்தை குறித்த அறிவே இல்லைன்னா அவர் ஆயத்த மனு வைத்திருக்க எந்த நன்மைகளையும் அனுபவிக்க முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர், அனுபவிக்க சம்பூர்ணமாக கொடுக்குறாரு.